இப்போ நம்ம பார்க்க போறது செட்டிநாடு சிக்கன் மசாலா. செட்டிநாடு உணவு வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலே அதில் வந்து சிக்கன் மசாலா ரொம்பவே பிரபலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே செட்டிநாடு மசாலாவை வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யறது அப்படின்றத நம்ம செஃப் நமக்காக செஞ்சு காட்டுறாங்க. வணக்கம், என் பேர் சங்கீதா. நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்றதை செஞ்சு காமிக்க போகிறேன். வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நாம் இப்போது வறுக்க போகிறோம். இதுக்கு வெறும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். எண்ணெய் காஞ்ச உடனே மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு பட்டை, ரெண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டால் போதும். ஏன்னா ஏலக்காய் வாசம் நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால ஒரே ஒரு ஏலக்காய். வெங்காயம், இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் பாதி கலந்து போட்டுக்கோங்க. கருவேப்பிள்ளை, இது கூடயே பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும், அதனால தான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்கன்னு சொன்னேன். தக்காளியும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு இதை நம்ம நல்லா விழுதாக்கிக்கணும். இது அரை கிலோ சிக்கனு. இதுக்கு நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 6-8 சின்ன வெங்காயம், ஒரு 1.5 தக்காளி. ஸோ இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து நாம் இப்போ ஒரு தட்டில் மாற்றி ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அது ஆற வச்சு நம்ம விழுதாக்கிப்போம். அதுக்குள்ளார நம்ம வந்து இப்போ சிக்கன் வந்து வதக்கிட்டுருக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு சிக்கனை இப்போ போட்டுடணும். ஸோ சிக்கனை வந்து இப்போ நல்லா வதக்கிட்டுருக்குறோம். ஸோ இது கூட வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம வதக்கி அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மசாலாவை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு மிளகாத்தூள் போடணும். அதில் ஆல்ரெடி நான் மிளகு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி. தனியாத்தூள்,
ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் மூடி வச்சிருங்க ஒரு 10 ல இருந்து 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு சிக்கன் நல்லா வெந்து வரும் இப்போ வந்து நாம இத மூடி போட்டு மூடி வெச்சிரலாம் சோ நம்ம இத வெந்துடுச்சானே இப்ப பார்க்கலாம் சோ நல்லா உங்களுக்கு கிரேவி பதத்துல வந்துருச்சு இத வந்து நாம இப்போ ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம் சோ இந்த செட்டிநாடு சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு இந்த घी राइस नॉर्मल राइस चपाती दोसे इतमी ईटम्स के ना सूटा साप्त पाटेटे एपड़ी सोलेंगे कुछ कोल तूको डिश् नहीं वीटल से पांग வித்தியாசமான புதுமையான சுவையான உணவு வகையை எவ்வளவு ஈஸியா செய்யிறது அப்படின்றத நம்ம இன்னைக்கு சத்யம் சமையல் நிகழ்ச்சில பார்த்தோம். நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க வீட்ல ட்ரை பண்ணுவீங்க அப்படி நான் நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் எம்ஜி ஆதவன்.